பாலாச்சரணம், வெல்கம் டு சேனல் பாலமோகி. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆலயம் செல்வோம் தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வேட்டாங்குளத்தில் அமைந்திருக்கும் வேணுகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம். இந்த பாதையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருக்கும். இது நெமிலில இருந்து பெங்களூருக்கு ஆறு வழிச்சாலை, புதிய ஆறு வழிச்சாலையை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் எங்க பயணம் தொடர்ந்து சென்றது. இந்த கோவில் வேட்டாங்குளம் அப்படிங்கிற ஊருக்கு உள்ள அமைந்திருக்குது. இதோ நம்ம கோவிலை நெருங்கிட்டோம், வாங்க கோவிலுக்குள்ளே செல்வோம். எப்பவும் போல முதல்ல கோவிலை சுத்தி பார்த்துட்டு பிறகு மூலஸ்தானத்துக்கு வருவோம். இந்த கோவிலை சுத்தி வரும்பொழுது என் மனசுல பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த பழமை மாறாத கோபுரங்களை இவங்க ரொம்பவே அழகா பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா இயற்கையின் எழில் அப்படியே இந்த கோவிலை சுற்றி அற்புதமா அமைந்திருக்கிற காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த இயற்கையிலேயே நாம் இறைவனையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல உதாரணம்னு நான் சொல்லுவேன். இந்த சில்லுன்னு காத்துல இந்த கோவிலை சுற்றி வந்து உங்களுக்காக படம் எடுக்கும் பொழுது இயற்கையே தெய்வமாக என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறது என்றால் அது மிகையாகாது. நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் கோபுரங்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அற்புதமா பராமரிப்பு பணிகளை செஞ்சும் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களாக முன்வந்து இந்த கோவிலை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த கோவில்ல கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. அது இல்லாம புரட்டாசி ஐந்து சனிக்கிழமைகளிலும் இங்க இருக்கிற உற்சவமூர்த்தி கருட வாகனத்துல ஊர்வலம் வர்ற அந்த அற்புதமான திருவிழா இந்த இடத்தின் இந்த கோவிலின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வாங்க மூலஸ்தானத்துக்கு சென்று கண்ணனுக்கு நடக்கும் தீப ஆரத்தியை பார்ப்போம். கண்ணன் மீண்டும் தோன்றுகின்ற காலம் வருகுது, இங்கு கர்வம் கொண்ட கலியுகத்தின் கோலம் அறையுது. கண்ணன் மீண்டும் தோன்றுகின்ற காலம் வருகுது, இங்கு கர்வம் கொண்ட கலியுகத்தின் கோலம் அறையுது. தர்மம் குறையும் போதில் கண்ணன் சங்கம் ஒலிக்குது, தர்மம் குறையும் போதில் கண்ணன் சங்கம் ஒலிக்குது. இங்கு அதர்மம் கண்டு கண்ணன் சக்கரம் பொங்கி அழிக்குது, இங்கு அதர்மம் கண்டு கண்ணன் சக்கரம் பொங்கி அழிக்குது. கண்ணன் மீண்டும் தோன்றுகின்ற காலம் வருகுது, இங்கு கர்வம் கொண்ட கலியுகத்தின் கோலம் அறையுது, கர்வம் கொண்ட கலியுகத்தின் கோலம் அறையுது. அழகாக சிரித்த முகத்தோட காட்சி அளிக்கிற இந்த வேட்டாங்குளம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்ப மனமில்லாமல் கிளம்பி நாங்கள் எல்லாரும் மீண்டும் நெமிலிக்கு வந்தடைந்தோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ தொகுப்புடன் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள், காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.